முதல்வர் அவர்களை நம்ம பகுத்தறிவாளி முதல்வர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு செயல்முறை வடிவத்திலேயே உதாரணமாக நேற்றைக்கு சாயந்தரம் ஆறு மணி அளவில் முதல்வர் அவர்கள் வந்தார் குமரகுரு காலேஜுக்கு போயிட்டு போனாங்க பத்து நிமிஷத்தில் போயிட்டாங்க அதில் என்ன கான்செப்டு அதிசயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் முதல்வர்கள் வந்தாங்கன்னா தோரணங்கள் கட்டுவாங்க ஆட்களை கூலி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து முதல்வர் வாழ்க கோஷங்களை எழுப்புவாங்க இது இல்லை வெளிநடுகளை பத்தடி தள்ளிவேது என்ன கொரோனா அதனால் பத்தடி தள்ளி வச்சு நிற்க நிற்க வச்சு ஜே போடுவாங்க அப்புறம் பத்தடிக்கு ஒருக்கா ரோட்டை தோண்டி அதில் கொடியை நட்டி வாழைக்கம்பத்தை கட்டி சீரியல் லைட் போட்டு எல்லா டெக்கரேஷனும் பண்ணுவாங்க இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் அவர் செய்யலை நாலு நாலுக்கார் தான் போச்சு அவர் கூட அப்புறம் ரெண்டு போலீஸ் ஜீப் போச்சு ஜாமர் அவனு போச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு சிம்பிளாக ஒரு கலெக்டர் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் அவரோட வேலைகளை துரிதமாக செய்கிறாங்க இது நம்ம நாடறிஞ்ச விஷயம் அப்போ நம்ம சொன்னதில் ஆரம்பத்துலேயே நம்ம சொன்னோம் பகுத்வரிவாலி முதல்வர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு உதாரணமாக நிரூபணமாக அவர் பண்ணுறார் அப்போது உயிரை காப்பாற்றுறக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்னால முடியாதுங்க ஆமாங்க அவங்களுக்கு அறிவு அறிவியல் அறிவு கிடையாதுங்க என்ன இப்படி சொல்கிறார் இவர் சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மை அதுதானுங்க இவங்க வந்து பத்து சென்ட்டில் வீடை கட்ட சொல்லி அதுக்கு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரூபா வாடா வா வரி வாங்குவாங்க இந்த வரி கணக்கத்தை இவங்களுக்கு எழுத தெரியுங்க மக்கள் உயிர் காக்க இவங்களுக்கு தெரியாதுங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிருமி இருக்குது அந்த கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நிறுத்திடுவோங்க ஏன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் அந்த கிருமிகள் எல்லாமே நமக்கு நம்ம இனத்துக்கு மூத்த இனங்க அது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருந்துட்டுருக்குதுங்க நம்ம மனித இனம் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு சில உயிர்கள் தோண்டி அதுக்கு வாழ்ந்துட்டுருக்குது அதுகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போ அப்போ எப்படி இம்யூனிட்டி பவர் இருபது வயசு பையனுக்கு பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கும் கூட இல்லாமல் போச்சு சாகிறாங்களே அப்படின்னா காற்றை வந்து விஷமாக்கிட்டாங்க காற்றை வந்து விஷமாக்கினதுனால உடல் உள்ளுறுப்புகள் எதுவும் வேலை செய்யாது இந்த அடிப்படைக்கு இவங்க வரவே இல்லைங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பனியன் கம்பெனி வைக்கிறான் இவன் அதை நாங்கள் தொழிற்சாலைகள் நடத்தி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அதனால தான் நாடு முன்னேறுதுன்னு சொல்கிறான் அது பாலாக போச்சுங்க நிலத்தடி நீர் வந்து குடிக்க முடியாத அளவுக்கு விஷமாக போச்சு அப்போ மா திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் வரைக்கும் பூராமே நிலத்தடி நீர் விவசாயம் இல்லை மக்கள் அந்த குடிநீரை குடிக்காத அளவுக்கு விஷமாக பண்ணிவிட்டு இவன் நாங்கள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோங்கிறா புனமாக தான் மாறணும் அதே தான் பெட்ரோல் டீசல் வண்டிகளை தடை செய்யாமல் உயிர் வாழ முடியாதுங்க ஐம்பது வருஷமாக பெட்ரோல் டீசல் வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷங்களும் காற்றுல இருந்துகிட்டே இருக்குதுங்க இப்போ சேச்சுரேட்டிங் பாயிண்ட்டுக்கு போயிருச்சு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாமல் மக்களுக்கு வாழணும் அந்த முறை இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு இத்தனை கோடி ஜனங்கள் செத்துறதுக்கு பின்னாடியும் கூட பெட்ரோல் டீசல் வண்டிகளை நிறுத்த மாட்டேங்கிறான் இதுக்கு கடுமையான சட்டம் போட்டு நிறுத்துங்க அவங்கள அவங்கவுங்க ஊருக்கு போய் விவசாயத்தை செய்ய சொல்லுங்க தயவு செஞ்சு பகுத்தறிவாளி முதல்வர் அவர்கள் விவசாயத்துக்கு வரி போட்டு வாழுங்கோ இந்த கட்டடங்கள் கட்டுறத அஞ்சு வருஷத்துக்கு பாலங்கள் கட்டுறது கட்டடங்கள் கட்டுறது மற்றபடி ரோடுகள் போடுறது இதை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா எங்களை இருக்கிறவங்க அறிவியல் அறிவு படைத்தவர்கள் இயற்கையிலேயே அறிவியல் அறிவு படைத்தவர்களுடைய ஆலோசனை வந்துட்டால் மக்கள் உயிரை காப்பாற்றிடலாங்க நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய பேசணுங்க இது ஒரு வேண்டுதலாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோரம்பருப்பில் நடந்த இதையும் கூட நீங்கள் அறப்போர் இயக்கமாக என்னமோ இருக்குது அவங்கள பெரிய ஆளுகா லட்சக்கணக்கான வியூஸ் போகுது அதனால் அந்த செய்தி உடனே உங்களுக்கு வந்தடையுது எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் கத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் தயவு செஞ்சு கேளுங்க நன்றி வணக்கம்